ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 6.3 ட்ரையாங்கிள் சாப்டரில் குவெஸ்சன் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஸோ குவெஸ்சன் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஃபிகர், ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. QR பை QS ஈக்குவல் டு QT பை PR. QR எங்கே இருக்கு பாருங்கள், QR இந்த பக்கம் இருக்குது. QR பை QS இதை ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்திருக்காங்கம்மா. QR-க்கும் QS-க்கும் ரேஷியோ எடுத்திருக்காங்க. இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்கள், QT பை PR. இந்த QT-க்கும் இந்த PR-க்கும் ரேஷியோ போட்டிருக்காங்க. அண்டு ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2, ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இது வந்து ஆங்கிள் 1, இங்கே வந்து ஆங்கிள் 2, சரிங்களா? இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல். ஷோ தட் ட்ரையாங்கிள் PQS, இங்கே பாருங்கள் PQS, இது ஒரு ட்ரையாங்கிள் கண்ணா. இங்கே பிளாக்ல போடுறேன், இது ஒரு ட்ரையாங்கிள், சரிங்களா? இந்த ட்ரையாங்கிளும் PQS இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் TQR, அதாவது மொத்த ட்ரையாங்கிள். ஒரு மொத்த ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிள், இது ரெண்டும் நம்ம என்ன சொல்லணும்னா சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ரெண்டுமே சிமிலர் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சருக்குள்ளே போயிடலாங்களா? முதல் எடுத்தவுடனே சார் என்ன சொல்லியிருக்கேன், கிவன் எழுதுங்க. ஸோ கிவன் என்னம்மா கொடுத்துருக்காங்க, QR பை QS ஈக்குவல் டு QT பை PR-னு கொடுத்துருக்காங்களா? கம்மா, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் 1-ம் ஆங்கிள் 2-ம் ஈக்குவல். இதுதான் மெயின் கான்செப்ட், ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ஈக்குவல், சரிங்களா? என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, அடுத்து எழுதணும், டு ப்ரூவ் என்ன கண்ணா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் PQS இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் TQR, ரைட்டுங்களா? இதை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ ப்ரூஃபில் நம்ம வந்து சிமிலர்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும், மூணு சைடு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கலாம்னு சொல்லலாம், மூணு சைடும், அதாவது SSS மூணு சைடும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாம், அல்லது சைடு ஆங்கிள் சைடு, இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் என்ன சொல்லிடலாம், சிமிலர்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கதை முதல்ல கரெக்டாக எழுதிக்கோங்க. PQR ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த PQR-னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அது முதல்ல நான் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் PQR, சரிங்களா? இந்த PQR எடுத்தீங்கன்னா ஆரோட ஆங்கிளும் கியூவோட ஆங்கிள், இது கியூவோட ஆங்கிள் வந்து 1, ஆரோட ஆங்கிள் வந்து 2, இது ரெண்டும் என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா, ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2. அப்போது PR ஈக்குவல் டு PQ-னு சொல்லலாமா, PR ஈக்குவல் டு PQ. ஏன் சொல்லலாம், ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஹாவ் ஈக்குவல் சைட்ஸ், நம்மளுக்கு தெரியும்ல, ஈக்குவல் ஆங்கிளாக இருந்தால் ஹாவ் ஈக்குவல் சைட்ஸ், அதோட சைடும் என்னவா இருக்கும், ஈக்குவல் சைடா இருக்கும். அது பிரகாரம் PR-ம் PQ-ம் ஈக்குவல்னு சொல்லியாச்சு, ரைட்டுங்களா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1-ஆ வச்சுக்கோங்க. அடுத்துமா இப்போ கொடுத்துருக்கிறது பாருங்கம்மா, QR டிவைடட் பை QS ஈக்குவல் டு QT பை PR-னு அவங்க கொடுத்துருக்காங்களா, இது வந்து கிவன், சரிங்களா? இப்போ நல்லா பாருங்கள், QR பை QS ஈக்குவல் டு இந்த PR-க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், PQ-னு போட்டுக்கலாமா, விச் இம்ப்ளைஸ், இதை அப்படியே மாத்திரம் பாருங்கள், QR பை QS ஈக்குவல் டு QT டிவைடட் பை இந்த PR-க்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், PQ-னு போட போகிறேன், PR-க்கு பதிலாக என்ன போட போகிறேன், PQ. இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2-னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம என்ன சொல்லணும், ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கணுமா, என்ன ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் PQX அண்டு ட்ரையாங்கிள் TQR, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டிங்கன்னா QR பை QS ஈக்குவல் டு QT பை PQ-னு சொல்லிக்கலாங்களா, சரியா? ஏன், இதோட ஆங்கிள் 1-ம் அதோட ஆங்கிள் 1-ம் ரெண்டுக்குமே ஆங்கிள் என்னவா இருக்குது, ஒரே இதாக இருக்குது, அப்போ ஆங்கிள் ரெண்டுக்குமே காமன், சரிங்களா? ஹியர் ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 1, இது ரெண்டுமே என்னவாக இருக்குது, காமனாக இருக்குது, ரெண்டு சைடுமே காமனாக இருக்குது. அப்போது சைடு ரெண்டும் ஈக்குவல், ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னா தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் PQS இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் TQR. எதனால் சிமிலர், பை சைடு ஆங்கிள் சைடு பிரகாரம் இது ரெண்டுமே சிமிலர் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. புரிஞ்சாக்கண்ணா என்ன சொல்கிறோன்னு புரிஞ்சுங்களா, QR பை QS ஈக்குவல் டு QT பை PQ எதுக்கு போட்டோம், QT பை PQ எதுக்கு போட்டோம், இந்த PR-க்கு பதிலாக இந்த PQ-னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாகிடும், இது ரெண்டுக்கும் சிமிலரான ஈக்குவலான ரேஷியோ சைடாக மாறிடும். அப்போ இது ஒரு சைடு,
இது ஒரு சைடு, இது ரெண்டு சைடும் என்ன ஈக்குவலாக இருக்கு, ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கு. அப்போ சைடு ஆங்கிள் சைடு பிரகாரம் இது ரெண்டுமே சிமிலர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு. புரிஞ்சுங்களா கண்ணா? புரிஞ்சு படிங்க, தயவு செய்து மனப்பாடம் பண்ணாதீங்க. இதுலேயே நம்ம க்வெஸ்சன் நம்பர் 5 போயிடலாம், சரிங்களா? எந்த டவுட் இருந்தாலும் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போடுங்க, என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ண பார்க்குறேன், சரிங்களா? தயவு செய்து மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா தான் இதில் சிக்கல் ஒன்றுமே புரியாது அப்புறம். ஏன்னா அவங்க எக்ஸாமில் எந்த ட்ரையாங்கிள்ஸ் வேணுனாலும் கொடுக்கலாம் அவங்க, சரிங்களா கண்ணா? ஏன்னா எந்த வேற ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூரா வேஸ்ட்டாக, அப்புறம் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது பூரா வேஸ்ட்டாக போயிடும், சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் நம்பர் 5 பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ் அண்ட் டி ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் சைட்ஸ் பிஆர் அண்டு கியூஆர், ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கம்மா, சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பி கியூஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ரைட்டுங்களா? இதில் எஸ் அண்டு டி ஆர் த பாயிண்ட்ஸ், டிஎஸ்ன்னு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கம்மா, சரிங்களா? கியூ ஆஃப் ட்ரையாங்கிள் பி கியூஆர் சச் தட் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் டிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பி எங்கே இருக்குது? இதுதான் ஆங்கிள் பி. ஆங்கிள் ஆர் டிஎஸ்னா டீயோட ஆங்கிள், ஞாபகம் வச்சுக்கோங்க, டீயுடைய ஆங்கிள், இதுதான் டீயுடைய ஆங்கிள், சரிங்களா? இது ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டுமே ஈக்குவல், சரிங்களா? அடுத்துக்கண்ணா, ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா, ஷோ தேட், இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஷோ தேட் ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்டிஎஸ், ரைட்டுங்களா? இதுதான் நம்ம ஷோ பண்ணணும். ஆர்பிக்யூ எங்கம்மா இருக்கு, ஆர் பி கியூ இந்த ட்ரையாங்கிள், ஆர்டிஎஸ் இந்த மேலே உள்ள ட்ரையாங்கிள், இது ரெண்டும் சிமிலர்னு சொல்லணும். இந்த பெரிய ட்ரையாங்கிளும் சின்ன ட்ரையாங்கிள் ஈக்குவல்னு சொல்லி சொல்லணுமா, சாரி சிமிலர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். போன சம் மாதிரியே தான், சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ ஆன்சரில் எப்படி எழுதுவீங்க கண்ணா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன போடுவோம், கிவன் எழுதுவோங்களா? கிவன் என்ன, இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர், இதுதான் பெரிய ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் என்ன சொல்லிட்டாங்க, ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன எழுதணும், டு ப்ரூவ், என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்டிஎஸ், இந்த பெரிய ட்ரையாங்கிளும் இதுக்குள்ளே இருக்க சின்ன ட்ரையாங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். இப்போ ப்ரூஃப், ரைட்டுங்களா? இப்போ ப்ரூஃப்குள்ளே போக போகிறோம். ப்ரூஃப்குள்ளே போகிறப்ப எப்படி போடணும், இன் ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, ஆர்பிக்யூ அண்டு ட்ரையாங்கிள் ஆர்டிஎஸ் என்ன, அடுத்து என்ன எழுதணும், வெரி குட், ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஈக்குவல்னு கிவன். அடுத்து சொல்லுங்க பாப்பா என்ன பண்ணலான்னு, இது பெரிய ட்ரையாங்கிளில் ஆர் இருக்குங்களா, இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்குள்ளேயும் ஆர் இருக்குங்களா, அப்போ என்ன போடலாம், ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர்னு போடலாங்களா, புரிஞ்சாப்போ, காமன், இது ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனான ஒரு விஷயம். அப்போது பை ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி, பை ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்டிஎஸ் அப்படின்னு முடிக்க போறீங்க, ஓகேவா கண்ணா? புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸியான சம்மு, ஆங்கிள் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.